இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டு வரும் மோடி அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் பரவலாக வரவேற்பை பெற்ற போதிலும் பல்வேறு காரணங்களுக்காக பஞ்சாப் உட்பட குறிப்பிட்ட சில மாநில விவசாயிகள் மற்றும் அமைப்புகள் கடுமையாக எதிர்த்து டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவில் சர்ச்சையாகியுள்ள இந்த பண்ணை சட்டங்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான நிர்வாகம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த ஆதரவை இந்தியாவில் பார்வையாளர்கள் பலர் வரவேற்றிருந்தாலும் நாட்டின் உள் விவகாரங்களில் அமெரிக்க அரசாங்கத்தின் தலையீட்டிற்கு எதிராகவும் சிலர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா தொடங்கிய வேளாண் சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அமெரிக்கா மோடி அரசு நிறைவேற்றிய 3 பண்ணை சட்டங்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்ததுடன் சென்ற புதன்கிழமை தனது ஆதரவு குரலை பதிவு செய்தது. அந்த ஆதரவு அறிக்கையில் இந்திய அரசின் இந்த சட்டங்கள் இந்தியாவின் வேளாண் சந்தைகளின் செயல்திறனை மேம்படுத்த உதவும் என்றும் அதிக தனியார் துறை முதலீட்டை ஈர்க்கும் நடவடிக்கை இது என கூறி பாராட்டியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் முதலீட்டை விவசாயத்துறை ஈர்க்கும் வகையிலும் விவசாயிகளுக்கு அதிக சந்தை வாய்ப்புகளை தரும் விதத்திலும் விவசாயத்துறையை சீர்திருத்தவும் இந்தியாவின் புதிய சட்டங்கள் வாய்ப்பளிப்பதாகவும் இந்திய அரசாங்கத்தின் இந்த சீர்திருத்த நடவடிக்கைக்கு புதிய பைடன் நிர்வாகம் ஆதரவளிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. விவசாயிகள் நடத்தும் போராட்டம் என்ற பெயரில் வன்முறைகள் நடப்பதை பைடன் நிர்வாகம் நிராகரிக்கிறது. அதே சமயம் அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் மூலம் ஜனநாயகத்தின் சிறந்த அடையாளத்தை அங்கீகரிப்பதாகவும் மோடி அரசாங்கத்தின் முற்போக்கான பண்ணைத்துறை சீர்திருத்தங்களை பாராட்டுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இந்நிலையில் மோடி அரசின் பண்ணை சட்டங்களுக்கு ஜோ பைடன் நிர்வாகம் தெரிவித்துள்ள ஆதரவை இந்தியாவில் பார்வையாளர்கள் வரவேற்றிருந்தாலும் நாட்டின் உள் விவகாரங்களில் அமெரிக்க அரசாங்கத்தின் தலையீடு இது என்று கூறியும் இந்தியர்கள் சிலர் அமெரிக்காவை கண்டித்துள்ளனர். டெல்லியில் நடக்கும் போராட்டங்களுக்கு ஆதரவு என்ற பெயரில் வெளிநாட்டு பிரபலங்கள் சிலர் இந்திய அரசுக்கு எதிரான தவறான பிரச்சாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவதூறாக பேசும் நிலையில் ஒரு சிலர் கலவரங்களை கட்டவழ்த்துவிட மத்திய அரசையும் ஒரு காரணமாக கூறி வருகின்றனர். அமெரிக்க பாடகர் மற்றும் நடிகையுமான ரஹானா, முன்னாள் ஆபாச நட்சத்திரம் மியா கலீஃபா மற்றும் கிரேட்டா தன்பர்க் போன்ற எதிர்ப்பாளர்கள் விவசாயிகள் போராட்டத்தில் இந்திய அரசை எதிர்த்து தவறான தகவல்களை உலக ஊடகங்கள் மூலம் பரப்பி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் புதிய பைடன் நிர்வாகம் கருத்து தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இந்தியாவுக்கு வெளியில் உள்ள தேச விரோதிகள் என்று பாஜக தலைவர்கள் குறிப்பிடுகின்றனர். எப்போது மோடி அரசுக்கு எதிராக பேச வாய்ப்பு கிடைக்கும் என காத்திருந்த சில சக்திகள் இப்போது இதனை வாய்ப்பாக கருதி பேசுவதாகவும் இவர்களால் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். அதே சமயம் இந்தியாவுக்கு வெளியே உள்ள இடது சக்திகளால் இந்தியாவின் வலதுகளை ஒன்றும் செய்ய முடியாது என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பாக இந்தோ பசிபிக் பிராந்திய கொள்கையில் இந்தியாவுடன் முந்தைய அமெரிக்க அரசு பின்பற்றிய அதே கொள்கையை இனிமேலும் பின்பற்றும் என பைடன் நிர்வாகம் கூறியிருந்த நிலையில் இப்போது இந்தியாவுக்கு அடுத்தடுத்து அமெரிக்கா ஆதரவு அளிப்பது வரவேற்கத்தக்க அம்சம் என பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்திய எதிர்ப்பாளரான கிரேட்டா தன்பர்க் பகிர்ந்த ஆவணம் உலகெங்கிலும் உள்ள மக்கள் உழவர் போராட்டங்களுக்கு ஆதரவளிக்க எடுக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளது. மேலும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டது. இதனை வைத்து பார்த்தால் குடியரசு தினத்தில் கலவரத்தை தூண்டி இந்தியாவின் அமைதியை கெடுக்க சில சர்வதேச சக்திகள் தூண்டுகின்றன என்பதை இந்த ஆவணம் தெளிவுபடுத்துவதாகவும் இதன் பின்னால் சீன ஆதரவு இடதுசாரிகள் இருக்கலாம் எனவும் இப்போது சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது.